வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழர் சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா, கலர்ஃபுல்லான காய்கறி பல வகைகளை சாப்பிட்டா நமக்கு உடல்ல எந்த விதமான ஊட்டச்சத்துக்களை எளிதில பெற்றுக்கலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே. முக்கியமாக சொல்லணும், வானவில் நிறத்தில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கியமான உணவுப் பொருட்கள் என்னென்ன, அதில் என்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக நம்ம வாகைத்தமிழ் சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். ஒரு ஒரு காய்கறிகளும் ஒரு ஒரு வகையான நிறங்களை பெற்றிருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு, நீலம், ஊதா, மஞ்சள் இந்த மாதிரி பல வகைகளை கொண்டிருக்குது. முக்கியமாக வானவில் நிறத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். பச்சை நிறமான காய்கறிகளை அதாவது உணவுகளை எடுத்துட்டோம்னா எந்த மாதிரியான சத்துக்களை பெறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பச்சை நிறம் அப்படின்னாவே நம்மளுக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது கீரை வகைகள் தான். கீரை இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது, பீன்ஸு, பட்டாணி, குடைமிளகாய், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்குது. இந்த உணவுகளில் மிகவும் முக்கியமானவை அப்படின்னு சொல்லலாம். இவற்றில் அதிக அளவில் சத்துக்கள் நிறைந்திருக்கு, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பச்சை காய்கறிகள் இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் அப்படிங்கிறது இருக்குது. இது உடலோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்றுன்னு சொல்ல முடியும். பச்சை நிற காய்கறிகளை சாப்பிடுவது நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக புற்றுநோய் வராமல் நம்மளை தடுத்துக்கலாம். அடுத்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறி வகைகளை பார்க்கலாம். அதில் முக்கிய இடத்தை பெறுவது எலுமிச்சைன்னு சொல்ல முடியும். மஞ்சள் நிற குடைமிளகாய், மாம்பழம், அன்னாசி போன்றவைகள், அதுக்கப்புறம் சோளம் அதாவது மக்காச்சோளம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற உணவு தான். இதில் இருக்கக்கூடிய புரோமைலின் அப்படிங்கிறதும் பாப்பேன் என்ற மூலப்பொருட்கள் இதில் நிறையா இருக்குது. இந்த மூலப்பொருட்கள் நம்மளுடைய செரிமானத்துக்கு ஒரு துணையாக இருக்கும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து வேகமாக செரிக்க செய்வதற்கு இந்த மஞ்சள் நிற காய்கறிகள் உறுதுணையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறி வகைகளை பார்க்கலாம். சிவப்பு குடைமிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, இது எல்லாமே சொல்ல முடியும். இந்த காய்கறி வகைகள் எல்லாமே இதயத்திற்கு நன்மை சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய சைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது நிறைய சக்தி வாய்ந்தது, ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. இது இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. முக்கியமாக சொல்லணும்னா தக்காளி, ஆப்பிள், மாதுளை பழம், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, சிவப்பு மிளகாய், ஸ்ட்ராபெரி, இது எல்லாமே சிவப்பு நிற உணவுகளோடு சேர்ந்தது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறத்தில், ஆரஞ்சு நிறம்னாவே நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது கேரட்டு, ஆரஞ்சு, பப்பாளி, இது எல்லாமே ஆரஞ்சு நிறப்பொருட்கள். இதில் இருக்கக்கூடிய கெரோட்டின் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கண்களுடைய கண் பார்வைக்கு ரொம்பவும் நல்லது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமுடி, சருமத்தோட ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அதாவது பூசணி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இதையும் இது கூட ஆரஞ்சு வகை உணவோட சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்து வெள்ளை நிற உணவுன்னு சொல்லலாம். வெள்ளை நிற காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக உடல் அமைப்புகளை வலுவாக வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அதில் உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், பூண்டு, இதெல்லாமே வெள்ளை நிற பொருட்களோடு சேர்ந்தது. இதய நோய்கள் வராமலும், கொழுப்புகள் நம்ம உடலில் அண்டாமல் இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் சீராக செயல்படுவதற்கும் உறுதுணையாக இருக்கும். காலிஃப்ளவர், காளான், இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த இடத்துல இருக்கிறது நீலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்பெரி, ப்ளூபெரி, கத்திரிக்காய், ஊதா நிற காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட், இந்த மாதிரி நீல நிற காய்கறிகள் நிறைய இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பழங்கள் இவை அனைத்துமே இதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த நீல நிற காய்கறிகளில் இருக்கக்கூடிய அந்தோசைன்கள் அப்புறம் ரெஸ்பிட்ரோல் ஆகிய மூலப்பொருட்கள் இதில் நிறைந்திருக்கு. பிளாக்பெரி, கத்திரிக்காய், இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே அதிக அதாவது மூளையின் செயல்திறனை ஊக்குவிக்கும் தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிகப்பு நிற காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு வந்து ஊட்டச்சத்துக்களை நிறைய பெறலாம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. பச்சை நிற காய்கறிகளும் உடனடியாக உங்களுக்கு சத்துக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை நிற காய்கறிகளை எடுத்துக்கலாம்னு தெரியும். அதுக்கப்புறம் வெள்ளை நிற காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும்போது உடலில் வந்து இரத்த அழுத்தத்தை சீராக செயல்படுறதுக்கும், கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும், இதய நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் உறுதுணையாக இருக்கும். அடுத்து மஞ்சள் நிற காய்கறிகளை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடலில் வந்து செரிமான சக்தியை அதிகரிக்கும், அதாவது தூண்ட செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆரஞ்சு நிற காய்கறிகளை எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய கண் பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண் பார்வையை வந்து பாதுகாக்கக்கூடியன்னு தெரியும்.
அடுத்து நீலம் அதாவது ஊதா நிற காய்கறிகளை நம்ம அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் போது மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மறக்காம நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணோடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.